ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 50 டேஸ் மைந்தி சேலஞ்ச் ஒலிக் சிபியோட நாட் டே 44 பிரைடல் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசைன் பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து என்னென்னா வேட்டியும் சாரியும் வந்துட்டு சேர்ந்துருக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கை கோத்துருக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு முகூர்த்தத்துக்கு நம்ம வந்து டிசைன் போடுவோம்ல, அந்த டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு திலகம் மாதிரி போட்டு கீழே வந்து மேலே 4 லைன் கீழே 4 லைன் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 2 சைடு ஹம்ப் போட்டிருக்கேன். சைடில் வந்துட்டு 3 லேயர் to 4 லேயர் நான் வந்துட்டு அதை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்கிற இடத்துல நான் வந்துட்டு ஃப்ளார்ஸ் டிசைனும் லீஃப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சைடில் வந்துட்டு ஃபுல்லாக ஹம்ப் கொடுத்தாச்சு. ஏன்னா உள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் லைன்ஸ்லாம் போட்டு ஜாயினாக இருக்கிற மாதிரி போட போகிறோம். ஸோ கீழே வந்துட்டு ஃப்ரில்ஸ்லாம் தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு டிசைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு சும்மா டிசைனுக்காக ப்ளைனாக இல்லாமல் டிசைனுக்காக ஸ்பைரல்ஸ்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே இது எல்லாமே ஃபில்லிங் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு டபுள் டபுள் லைனாக கொடுத்தாலும் பார்க்கவே ரொம்ப கேப் வச்சு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன டிசைன் வேணுமோ உள்ளே ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா நான் டாட் வச்சுட்டு இது மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிற ஹம்புக்கும் நான் உள்ளே ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு ப்ரைடல் டிசைன் ரெடி. நம்ம இதை ஹேண்டில் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் நேம் வேணாலும் எழுதிக்கலாம், அப்புறம் ஹார்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் வந்து ஜாயினாக இருக்கிற மாதிரி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சர்க்கிள் டிசைன்லலாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த சர்க்கிள் டிசைனில் போட்டிருக்கேன், டபுள் லேயர் கொடுத்துருக்கேன் சர்க்கிளுக்கு. ஸோ சர்க்கிள் வந்து பேங்கில் வச்சு தான் போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு கரெக்டாக அளவுலாம் இல்லாமல் சும்மா ஒரு ரஃபாகவே சைஸ் எடுத்துகிட்டு கை இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ வந்து கேர்ளோட கை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம், அப்புறம் வந்துட்டு மேல் கை வரைஞ்சிக்கலாம். ஸோ மேல் கை வந்து பிடிச்சிட்ருக்கிற மாதிரி அந்த கேர்ள் கையில் சும்மா மெஹந்தி வச்ச மாதிரி ஒரு டிசைனு. ஸோ இதுவும் ப்ளெயினாக இல்லாமல் ஃபில்லிங் கொடுத்து நடுவில் ஹார்ட் போட்டிருக்கேன். இங்கே வேணால் நம்ம வந்துட்டு அவங்களோட இனிஷியல் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஹம்ப் கொடுத்து ஃபில் பண்ணியாச்சு. அவுட்டர் லேயரும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சின்ன ஹம்ப் பெரிய ஹம்ப் ஃபில் கொடுத்தாச்சு. அவுட்டர் லேயரில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஸ்பைரல் கொடுக்க போகிறோம். ஏன்னா இது சர்க்கிள் டிசைன் இல்லை. ஸோ ஸ்பைரல் கொடுத்தா பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.